வணக்கம், செந்தில் பெங்களூர். வழக்கமாக எனக்கு வந்து அந்த யூடியூப்லலாம் பார்ப்பேன், ஆனால் எனக்கு இந்த சாமியார் இந்த மாதிரி குரூப்பாக இருக்கிறவங்க, ஞானத்தை தேடுறவங்க இந்த மாதிரின்னா கொஞ்சம் அலர்ஜி. இது வந்து கேட்டாங்க, நீங்கள் இது மாதிரி எத்தனை வகுப்பை அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி அலர்ஜிங்க, நான் வந்து வழக்கமாக வர்றதே இல்லை, இதான் மொதல் வகுப்பு வரேன் அப்படின்னு சொன்னேன் பல வருஷம். இது ஒன்று. நான் எனக்கு அதான் நேற்று சொன்னேன், கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லாத ஒரு ஆள். ஆனால் என்ன எனக்கு பட்டுச்சுன்னா, இந்த அறிவியலில் ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க, நியூட்டன் ஒரு உலகத்தை கண்டுபிடித்தார், நியூட்டன் என் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க ஃபிசிக்ஸில். ஐன்ஸ்டைன் வந்த உடனே ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிக்கிறார் அவர். வேறு ஒன்று அவருக்கு தோணுது, உலகம் தலைகீழாக மாறுது, ஃபிசிக்ஸ் உலகம் என்னவாக இருந்ததோ கம்ப்ளீட்டாக மாறுது. இன்றைக்கி நம்ம ராக்கெட்டு, இன்றைக்கி பல விஷயங்கள் அந்த நியூட்டனுடைய கண்டுபிடிப்புகள், டைம் அண்ட் ஸ்பேஸை வச்சு தான் பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி அறிவியல் அந்த ஃபிசிக்ஸே தலைகீழாக வேறு ஒரு டைரெக்ஷனுக்கு போகுது. அவ்வளவு ஒரு டீப்பான இன்சைட், ஐயாவுடைய அந்த ஞானம் சம்பந்தமான அந்த ஒரு தெளிவு இருக்குல்ல, அறிவு இருக்குல்ல. நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் யார் காலையும் விழுந்தது கிடையாது. நான் கடவுளை நம்பாதவன். பல இடதுசாரிகள், பெரியாரியவாதிகள், தத்துவம் பேசக்கூடியவங்களோட தெரிஞ்சவன். இன்றைக்கி நான் ஐயா புஸ்தகம் கையெழுத்து வாங்கும்போது ஐயா காலில் விழுந்தேன். அது வந்து என் வாழ்க்கை நல்லது வரணுன்றதுக்காக விழலை. ஆக்சுவலாக அவர் அந்த இந்த ஒரு அறிவும் ஒரு தெளிவும் இப்படி ஒரு அன்பும் ஒரு எளிமையும் இருக்குல்ல, அந்த அறிவும் தெளிவும் ஞானமும் வந்து வணங்கத்தக்கது. அந்த அதுக்கு நம்ம வந்து வணங்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்து முத முறை எங்கள் அப்பா அம்மா காலில் விழுறது கூட நான் கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நபர். ஆக்சுவலாக ரொம்ப காலம் கழித்து தான் சரி பெரியவங்க அப்படிங்கிறதுல நம்ம வணங்கலான்னு ரொம்ப அப்படி பண்ணி தான் வணங்கினேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப இயல்பாக நான் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, எமோஷ்னலாகவோ ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிற அடிப்படையிலலாம் இல்லை. இந்த ஞானமும் அறிவும், நீங்கள் ஒரு ஐன்ஸ்டீன் மாதிரி ஒரு ஆள் ஒரு ஷிஃப்ட்டு நடக்குதில்லை, அப்படி வந்து அப்படி ஒரு இன்சைட்டு, ரொம்ப 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 ஆழமான இன்சைட் வந்து, இந்த மாதிரியான இன்சைட்டு தான் வந்து மனித குலத்தை வந்து மாற்றிக்கிட்டே போயிருக்குது, தொடர்ந்து வாழ்க்கையை மாற்றிருக்குது. அந்த மாதிரி ஒரு இன்சைட் அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ E=MC² ஐன்ஸ்டீன் கண்டுபிடிக்கிறார், ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்குல்ல, இன்றைக்கி வரைக்கும் நமக்கு புரியாது அது. அவ்வளவு டீப்பான விஷயங்கள் வந்து நமக்கு புரியாது, எளிமையாக புரிஞ்சிடாது. அதை இவ்வளவு எளிமையாக ஐயா வந்து சொல்லிக் கொடுக்க முடியுங்கிறதும், இப்படி ஆசிரியர்கள்ட்ட சொல்லிக் கொடுக்க வைக்க முடியுங்கிறதும், இன்னொன்று இதெல்லாம் இப்படி சொல்லிக் கொடுக்க கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சால் கூட அந்த வகுப்புகள்லாம் கொண்டு எடுத்துடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அதை கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது வந்து இதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கில்லு. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப, அதுவும் வந்து நம்ம இப்போ சரவண சார் விளையாட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து நம்ம இது எளிமையாக எடை போட்டுற இதெல்லாம் நாங்கள் பல கிளாஸஸ்ஸு பல விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம், சயின்ஸாக இருந்து சோஷியல் இஷ்யூஸாக இருந்தெல்லாம். இந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அது ஒரு ஒரு பெரிய பெரிய ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ரொம்ப இயல்பாக இங்கே பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப இயல்பாக பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது, வியக்கத்தக்கது. இது ரெண்டாவது. மூணாவது வந்து இப்படி இந்த ரெண்டு விஷயமும் கூடி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியுது, ரெண்டாவது உங்களால் அதை வந்து பலர்கிட்ட கொண்டு போக முடியுதுன்னு வைங்களேன். இயல்பாக மனிதனுடைய குணம் வந்து அதை எப்படி பணம் பண்ணுவதுங்கிறது தான் பெரும்பாலுமான இன்றைக்கி இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்களாக, அதுக்கு வந்து உலகத்துலேருந்து எங்கே வந்தாலும் காசாக வரும், அது வந்து பெரிய நிறுவனமாக பெரிய கோட்டையாக மாறிவிடும். அப்படி இல்லாமல் முதல் அந்த எண்ணம் இருக்குல்ல, இது வந்து தண்ணி போல அனைத்து ஜீவராசிகளுக்கும் உரியது, நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அதுக்கும் தலைவணங்கக்கூடிய நீ காலில் விழுந்தது காரணமும் உண்மையாகவே அந்த மாதிரியான ஒரு அடிப்படையான எண்ணம் அப்படிங்கிறதும் இருக்குது இந்த இந்த ப்ராசஸ்க்குள்ளே. நாலாவது விஷயம் வந்து இது வந்து இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் இருக்காங்கல்ல, இந்த ஒவ்வொரு ஊர் பாஷை கேட்கும் போதே எவ்வளவு வழக்கமாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஎண்ட் ஆகிடும், அது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான அந்த மனிதர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு ரொம்ப திமிராகவும் ஒரு பெருமிதமாகவும் அணுக முடியாதவர்களாகவும் ஒரு கார்ப்பரேட் போர்டு ரூமில் இருக்கிற மாதிரியான சூழலாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து இப்போ நம்ம மதுரைக்கார சோல்ஜரு, நம்ம மின்ட்டு அங்கே மின்ட்லேருந்து வந்த ஒரே கலாய்க்கிறது விளையாடுறது இதுதான், இந்த மாதிரி தான். இந்த மாதிரியான ஒரு தன்மையில் இத்தனை மொழிகள் கேட்க முடிவதும் இத்தனை இயல்பாக இதை பண்ணுறதுங்கிறது இவ்வளவு சாதாரணமாக இப்போ இது வந்து இமேஜினே பண்ண முடியல. இவ்வளவு
அதாவது நீங்கள் ஒரு 7வது 8வது கூட படிக்க தேவையில்லை. அந்த வயசுக்கு வந்திருந்தீங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிடுவோம், அது உங்கள் தலையில் திணிச்சா தான் விடுவோம். ஞானத்தை வந்து இப்படி தலையில் கட்டி விடாமல் விட மாட்டோம் உங்களைன்னு இவங்க ஃபோர்ஸ் பண்ணி இது நீங்கள் தப்பிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. உண்மையாகவே வியக்கத்தக்கது. அதை தான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப உளமார்ந்த நன்றி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.